கடத்தாழ முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு மட்டக்களப்பு கல்குடா தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு தேவநாயகம் அவர்களுடைய முயற்சியால் அப்பொழுது அவர் உள்ளூராட்சி அமைச்சராக இருந்தார் அப்பொழுது கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச சேலம் ஒரு உப அலுவலகமாக ஆரம்பிக்கப்பட்டது கடந்த முப்பத்தைந்து வருஷங்களாக அதை தரம் உயர்த்தி தரும்படி அங்கிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை முன்வைத்து வந்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்களது கோரிக்கைகள் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அழுத்தங்களின் காரணமாக இதுவரை காலமும் நிராகரிக்கப்பட்டே வந்திருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் உண்மையாகவே அதை நிராகரிப்பதற்கான அடிப்படை காரணம் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கிருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை அந்த முஸ்லீம் பிரதேச செயலகத்துடன் சேர்த்து கொள்வதற்காக அவர்கள் தொடர்ந்தும் முயற்சி செய்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் பல இடங்கள் இப்பொழுது கிழக்கு மாகாணத்தில் ஏறத்தாழ இருபத்தி ஒரு தமிழ் கிராமங்கள் இப்பொழுது முஸ்லீம் கிராமங்களாக மாறியும் இருக்கின்றது ஏற்கனவே திரு ஹிஸ்புல்லா அவர்கள் பல்வேறுபட்ட ஒப்புதல் வாக்குமூலங்களை அவர் அளித்திருக்கின்றார் தான் எவ்வாறு கோயில்களை பறிமுதல் செய்து அங்கு எவ்வாறு முஸ்லீம் மக்களுக்கான அலுவலகங்களை கட்டினோம் வேறு என்னென்ன செய்தோம் என்ற ஒப்புதல் வாக்குமூலங்களையும் திரு ஹிஸ்புல்லா அவர்கள் அளித்து வந்திருத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே முப்பத்தைந்து வருஷங்களாக ஏறத்தாழ நாற்பத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாழக்கூடிய தமிழ் மக்கள் வாழக்கூடிய பிரதேசத்தை ஒரு பிரதேச செயலமாக திறமுயர்த்தி தரும்படி கேட்கும் பொழுது அதனை முழுமையாக நிராகரித்து அதனை ஏற்படுத்த விடாமல் முஸ்லிம் பாராளுமன்ற தலைமைகள் என்பது தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்திருக்கின்றது இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அம்பா அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லீம்களுக்காக ஒரு இனவாரியான பிரதேச செயலகங்கள் ஆரம்பிக்கப்பட்டும் இருக்கின்றது மட்டக்களப்பில் அம்பாறையில் இன ரீதியான செயலகங்கள் ஆரம்பிக்கப்பட்டும் இருக்கின்றது முஸ்லீம்களுக்காக புதிய புதிய செயலகங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு தமிழ் பிரதேச செயலகம் ஒன்றை தரமுயர்த்தும்படி கேட்கின்ற பொழுது அதனை முழுமையாக நிராகரிக்கின்ற ஒரு போக்கு என்பது அதனை பற்றி நாங்கள் கண்டித்து பேசினாலோ அதனை நீங்கள் செயற்படுத்த விடும்படி கேட்டாலோ அது ஒரு இனவாதமாக முஸ்லீம்கள் காட்ட முனைவதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயமாகும் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்பாக அக்கறை பற்றி பிரதேச சபையை அப்பொழுது உள்ளூராட்சி அமைச்சராக இருந்த திரு அதாவுல்லா அவர்கள் பிரதேச சபை பிரதேச செயலகத்தை அல்லது பிரதேச சபையை ஒரு இரவில் அதனை மாநகர சபையாக திறம் நகர நகரசபையாக கூட அல்ல மாநகர சபையாக திறமையற்றினார் ஆகவே ஒரு இரவில் அவரால் ஒரு பிரதேச சபையை மாநகர சபையாக திறமையுத்த முடியுமாக இருந்தால் நான் கேட்கின்றேன் வந்து முப்பத்தைந்து வருஷமாக ஒரு உப அலுவலகமாக இருக்கக்கூடியதை ஒரு அது ஒரு தரம் உயர்த்தி கொடுப்பதற்கு உங்களுக்கு எத்தனை வருஷ காலம் தேவை இப்பொழுது கூட பிரதம மந்திரி உறுதி அளித்திருக்கின்றார் என்னென்று சொல்லி சொன்னால் இந்த செவ்வாய் அல்லது அடுத்த செவ்வாய் நான் அமைச்சரவையில் ஒரு பத்திரத்தை சமர்ப்பிப்பேன் இதனை திரு மாவி சேனாதி ராஜாவும் பத்திரிகைகளுக்கு சொல்கின்றார் இவ்வாறு எத்தனை உறுதிமொழிகள் இதுவரை காலமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு அமைச்சர் ஒரு பிரதேசபை ஓவர் நைட்டில் மாநகர சபை ஆக்கின்றார் ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்துவதற்கு இவர்களுக்கு எத்தனை வாரம் தேவை என்றொரு ஒன்றொரு விஷயம் இருக்கின்ற யாழ்ப்பாணத்துக்கு வந்த அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு ஒரு ப்ரொசீஜர் ஒரு வழிமுறை இருக்கின்றது எல்லைகள் போட வேண்டும் ஏற்கனவே ஒரு எல்லைகளை வகுத்துத்தான் உப அலுவலகம் திறக்கப்பட்டது ஆகவே அந்த எல்லைகளுக்கு உட்பட்ட பிரதேசத்தை தான் அவர்கள் தலைமையற்றபடி கேட்கிறார்கள் ஆகவே அந்த எல்லையை வெட்டி கொத்தி அதனை முஸ்லீம் பிரதேச செயலகத்துடன் சேர்ப்பதற்கு நிச்சயமாக தமிழ் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் ஆகவே அந்த வகையில் இப்பொழுது ஒரு சாகம்பர உண்ணாவிரதம் நாலு நாட்களுக்கு மேலாக நடைபெறுகின்றது அங்கு பல பேர் உயிர் ஊசலாடக்கூடிய தன்மை ஏற்பட்டிருக்கின்றது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இப்பொழுதும் அதனை தரம் உயர்த்துவதற்கு முஸ்லீம் தலைமைத்துவம் என்பது மறுக்கமாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த உரிமையையும் அவர்கள் மறுக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தமாகும் ஆகவே இதில் காலதாமதம் இல்லாமல் இது உடனடியாக பிரதேச செயலகமாக தரம் உயர்த்தப்பட வேண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரும் பார்வையாளர்களை இருக்காமல் இந்த அற்பமான ஒரு விஷயத்தையாவது அவர்கள் செய்து முடிக்க வேண்டும் என்பது ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னுடைய கோரிக்கை எங்களது கட்சி அதற்கு நூற்றுக்கு நூறு வீதம் அதனை அந்த அந்த போராட்டத்தை ஆதரிப்பது மாத்திரமல்ல அந்த கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகம் என்பது தரம் உயர்த்தப்பட வேண்டும் நாங்கள் பாராளுமன்றத்தில் இருந்த காலத்திலும் இதற்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்திருக்கின்றோம் ஆகவே அந்த வகையில் இதை குறைந்தபட்சம் இப்பொழுது மிக பாரி ஒரு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு ஆதரவாக மட்டக்களப்பு எண்ணிய பிரதேசங்களிலும் போராட்டங்கள் ஆரம்பித்திருக்கின்றது ஆகவே இந்த நிலையில் பிரதமர் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு கால தாமதங்கள் இல்லாமல் அதனை ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் கூடாக அதை தரமுயர்த்தும்படி உயர்த்தும்படி ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றது தமிழ்தேசிய தேசிய கூட்டமைப்பு கடந்த அரசியல் காலத்தில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் தலைவர் பதவியையும் பார்த்துக் கொண்டு முக்கியமான பதவிகளில் இருந்தது இந்த வேலைகளில் இவர்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு கணிசமான பங்கெடுத்தார் அத்துடன் ஐக்கிய கட்சிக்கு தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவளித்து வருகின்றது வருகின்ற நிலையில் இவர்களால் ஏன் இந்த சின்னொரு விடயத்தை கூட நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது அது உண்மை அது உண்மையிலேயே அது எல்லோரும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு ஏனென்றால் கல்முனை பிரதேச செயலகம் என்பது நடைமுறையில் இருந்த உண்டை தரம் உயர்த்துமாறு அது சாதாரணமான ஒரு கோரிக்கை முப்பத்தி ஐந்து வருஷங்களாக இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை ஆகவே நிச்சயமாக அதனை செய்து முடித்திருக்க முடியும் என்னை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமை என்பது காத்திரமான முடிவுகளை எடுக்க தயங்கியதும் அல்லது தாங்கள் எடுக்கக்கூடிய முஸ்லி முடிவுகளால் முஸ்லீம் மக்கள் தங்களுக்கு எதிராக வருவார்கள் என்ற ஒரு அச்சமும் இப்படியான காரணங்களால் சில சமயம் அவர்கள் கவனத்தில் கொள்ளாமல் இருந்திருக்கலாம் நிச்சயமாக என்ன சொன்னால் இது இது தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்ட ஒரு விடயம் கல்முனையில் இருந்து ஒரு பெரிய ஒரு குழு ஒரு டெலிகேஷன் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு சம்பந்தனை இது தொடர்பாக போய் பார்த்திருந்தது பேசியிருந்தது தான் அதனை செய்வதாக அவர் முதல் கூறியிருந்தார் ஆனால் நிச்சயமாக அதுக்கு பிற்பாடு எந்த செயற்பாடுகளும் நடக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆகவே இவர்கள் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்திருக்கிறார்கள் பல்வேறுபட்ட மாவட்டங்களினுடைய அபிவிருத்தி குழு தலைவர்களாக பிரதேச சபைகளினுடைய அபிவிருத்தி குழு தலைவர்களாக இருக்கின்றார்கள் தொடர்ந்தும் இவ்வாறான சூழ்நிலையில் இவர்கள் இதனை செய்திருக்க முடியும் ஆனால் ஒரு உறுதியான காத்திரமான முடிவுகளை அவர்கள் எடுத்து செய்யாமல் இருந்தது தான் நான் நிச்சயமாதொரு கவலைக்குரிய விடயம் அவர்கள் செய்யவில்லை என்பதும் இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டியது என்னொரு இன்னொரு விடயத்தை நான் இதுக்கு அப்பால் பட்டு இன்னொரு விடயத்தை கூற வேண்டும் இப்பொழுது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு ஏறத்தாழ ஒரு நானூற்றி முப்பது பேர் வரையிலான உத்தியோகத்தர் பல்வேறுபட்ட அதாவது என்னென்னு சொல்லி சொல்வது டீச்சிங் போஸ்ட் அற்ற அங்கே நிர்வாக வேலைகளுக்காகவும் கீழ்மட்ட வேலைகளுக்காகவும் நானூற்றி முப்பது பேருக்கு மேல் பல்கலைக்கழகத்துக்கு வருகின்றார்கள் இதனை பல்கலைக்கழக கிராண்ட் கமிஷன் இவர்களுக்கான கடிதங்களை வழங்கியிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் உயர்கல்வி அமைச்சராக திரு ஹக்கீம் அவர்கள் இருக்கின்றார் ஆகவே இதில் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் திரு சேனாதிராஜா ராஜா சரவணபவான் சுமந்திரன் ஸ்ரீதரன் போன்ற பல பேர் தங்களது இடங்களிலிருந்தும் இவர்களும் பெயர் விவரங்களை கொடுத்திருக்கின்றார்கள் ஆகவே மொத்தமாக ஏறத்தாழ நானூற்றி முப்பது பேர் கொண்ட இந்த ஆலனையில் நூற்றி பதினான்கு நூற்றி பதினஞ்சுக்கும் மேற்பட்ட ஆட்கள் முஸ்லீம்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது நான் நம்புகின்றேன் உயர்கல்வி அமைச்சர் ஹக்கீம் அவர்கள் தனது தத் நூற்றி பதினஞ்சு முஸ்லீம் ஆட்களை வெளியிடங்களிலிருந்து இங்கு அவர்களுக்கான யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கான வேலை வாய்ப்புக்காக அனுப்பப்படுகின்றார்கள் எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி முஸ்லீம் மக்களுக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்பது அல்ல வடக்கு மாகாணத்தில் வேலை வாய்ப்பில்லாமல் ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் யுவதிகளும் என்னும் இருக்கின்றார்கள் இவர்கள் நிச்சயமாக இவர்கள் ஒரு தேவையான கல்வி தராதரங்களுடன் இவர்கள் இருக்கின்றார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் இவர்களை ஒதுக்கிவிட்டு ஒரு யுத்தம் நடந்த பூமியில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் இல்லாமல் ஆயிரக்கணக்கில் இளைஞர்களும் யுவதிகளும் இருக்கின்ற பொழுது ஒரு தேசிய நல்லிணக்கத்தை பற்றி பேசுபவர்கள் இன்று ஒரு நூற்றி பதினைந்து பேருக்கு அது அதிலும் முக்கியமாக அவர்கள் இந்த மாகாணத்தை சாராதவர்களாக கூட இருக்கலாம் அவர்களை கொண்டு வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் புகுத்து வந்து புகுத்துவது எந்த விதத்தில் சரியானது என்பது ஒரு கேள்வி இரண்டாவதாக தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அம்பாறையில் இருக்கக்கூடிய தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நூற்றி பதினைஞ்சு தமிழர்களுக்கு இவரால் இவ்வாறான அப்பாயின்மெண்ட்டை கொடுக்க முடியுமா அந்த பல்கலைக்கழகத்துக்கு எவ்வாறு முஸ்லீம் இளைஞர்களுக்கு இங்க யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதோ அதே அளவுக்கு வந்து உங்களால் அம் அம்பாறையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பல்கலைக்கழகத்துக்கும் உங்களால் இவ்வளவு இவ்வளவு வேலை வாய்ப்புகளை தமிழ் மக்களுக்கும் உங்களால் கொடுக்க முடியுமா குறைந்தபட்சம் கிழக்கு மாகாணத்தில் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு மற்றக்கிழப்பில் அம்பாறையில் திருக்கோயில் தம்பிலுவில் காரதீவு கல்முனை போன்ற பல பிரதேசங்கள் வேலை வாய்ப்பில்லாமல் ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் இருக்கின்றார்கள் அந்த பிரதேசத்தில் உள்ள தமிழர்களையாவது உங்களால் அந்த பல்கலைக்கழகத்துக்கு உள்ள உங்களால் உள்ளடக்க முடியுமாக இருந்தால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமாக இருந்தால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி சொல்லலாம் ஆகவே நீ அமைச்சர்களாக நீங்கள் வரக்கூடிய அனைவரும் உங்களது இனங்கள் உங்களது ஆட்கள் என்று நீங்கள் பார்க்கின்றீர்களே தவிர பாதிக்கப்பட்டவர்கள் பல வருஷங்களாக யுத்த பூமியில் இருந்தவர்கள் இவர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை வாழ்வாதாரம் இல்லை இவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு சிறிய அறிவு கூட இல்லாமல் தான் நீங்கள் இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடுவதாக நாங்கள் கருதுகின்றோம் ஆகவே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய என்னென்னு சொல்வது ட்ரேட் யூனியன்ஸ் தொழிற்சங்கங்களும் சரி அல்லது தமிழ் அரசியல்வாதிகள் இப்பொழுது தமிழ் அரசியல்வாதிகள் இது தொடர்பாக பேசுவதற்கு தயங்குகிறார்கள் என்றால் அவ்வாறு பேசினால் தாங்கள் கொடுத்த பெயர்களும் வராமல் போய்விடுமோ என்ற அச்சத்தில் இது தொடர்பாக யாருமே வாய் திறப்பதற்கு தயாராக இல்லை அது சுமந்திரனாக இருக்கலாம் மாவி சேனாதி இருக்கலாம் யாராகவும் இருக்கலாம் ஆகவே என்னுடைய கேள்வி இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களது பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் இவ்வாறான ஒரு மோசமான நிலைமைகள் அமைச்சர்களால் தோற்றுவிக்கப்படுவார் என்றால் அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் நிச்சயமாக இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் யுவதிகள் பல ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அதுக்கு பிற்பாடு அவையெல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டால் அதுக்கு பிற்பாடை நீங்கள் வேறு யாருக்கும் கொடுப்பதை பற்றி நாங்கள் வேண்டாம் என்று கூறுவதற்கில்லை ஆகவே தயவு செய்து அமைச்சருக்கு வடக்கு மாகாண நிலைமைகள் தெரியும் ஆகவே நீங்கள் இவ்வாறான பெருந்தொகையான முஸ்லீம் இளைஞர்களை கொண்டு வந்து போடுவது ஏற்புடையதல்ல இதே காரியங்களை நீங்கள் கிழக்கில் இருக்கக்கூடிய என்ன பல்கலைக்கழகங்களுக்கு நீங்கள் செய்ய மாட்டீர்கள் அவ அந்தளவு துணிவும் உங்களுக்கு கிடையாது ஆகவே நீங்கள் தமிழ் மக்கள் மத்தியில்தான் அவர்களது முதலில்தான் தொடர்ந்து குதிரை ஓடுவது என்பதை தயவு செய்து கொள்ளும்படி நாங்கள் கேட்கின்றோம் இவ்வாறான முறை தவறிய இவ்வாறான வேலை வாய்ப்புகளை என்பது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்ல என்பதையும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலைமின்றி மிக உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றது சிறிய விடியங்களை கூட தமிழ் டேஸில் கூட செய்ய முடியுது என நீங்கள் குற்றஜாலை முன்பு இருக்கீர்கள் ஆனால் தமிழ்டேஸில் கூட இதுவரை காலமும் தாங்கள் அரசாங்கத்துக்கு முண்டு கொடுத்து கொண்டிருப்பதாகவே பகிரங்கமாக அஹ் சொல்லிவிட்டிருக்கிறார்கள் இந்த வகையில் இவர்கள் இந்த அரசாங்கத்துக்கு முண்டு கொடுத்தல் என்பதற்கு மத்தியில் இவர்கள் சாதித்தது இதம் முண்டு கொடுத்தல் என்பதை தவிர வேறு எதனையும் சாதித்ததாக அவர்கள் சொல் அவர்களே சொல்லவில்லை இப்பொழுது மாவி சேனாதி ராயா சொல்லுகின்றார் தங்களை விட்டதாக திரு சுமந்திரன் அவர்கள் சொல்கிறார்கள் எதுவும் எப்பொழுதும் என்னவென்னு நடக்கலாம் நாங்கள் விரும்பியது எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி அவர் சொல்ல தோங்கி இருக்கின்றார் ஆகவே தேர்தல்கள் நெருங்கிக் கொண்டு வரக்கூடிய சமயத்தில் தாங்கள் ஏதோ அரசுக்கு எதிரான ஆக்கல் என்ற விதமான ஒரு படத்தை காட்டத்தான் முயற்சிக்கின்றார்களே தவிர இப்பொழுது அவர்கள் செய்வதெல்லாம் கிரண்டுபடியும் ஒன்று கம்பரெலியா என்ற திட்டத்தினோடு ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் முப்பது கோடி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது உண்மையாகவே இவர்கள் ஒரு புத்திசாதுரியமான பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தால் வடக்கு மாகாணத்தில் குறைந்தபட்சம் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் அஞ்சு கோடியை ஒதுக்கி ஒரு ஐம்பது கோடி ரூபாயில் இவர்கள் ஒரு பாரிய ஒரு தொழிற்சாலையை கட்டியிருக்க முடியும் நூற்றுக்கணக்கான ஆட்களுக்கு உதவி செய்திருக்க முடியும் இப்போ ஏன்னென்று சொல்லி சொன்னால் ஒரு ஒருத்தருக்கு முப்பது கோடி என்று சொன்னால் வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இதில் ஐம்பது கோடியை ஒரு தொழிற்சாலைக்கு நீங்கள் செலவழித்தாலும் நூறு கோடியை நீங்கள் விரும்பியவாறு வீதிகள் போடவோ அல்லது கதிரைகள் வேண்டி கொடுக்கவோ மலைச்சலங்கள் கூட கட்டவோ நீங்கள் பாவிச்சிருக்கலாம் ஆனால் அவ்வாறு கூட நடக்காமல் இந்த வரக்கூடிய பணம் என்பது எவ்வளவு தூரம் மக்களினுடைய எதிர்கால விஷயங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த நிதி செலவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் இது பெருந்தகையான ஒரு நிதி உங்களுக்கு தரப்படுகின்றது ஆனால் நீங்கள் இது தேர்தலை மையமாக வைத்து நீங்கள் இந்த பணத்தை செலவு செய்கிறீர்கள் என்பதை தவிர தமிழ் மக்களினுடைய ஒரு முன்னேற்றம் ஒரு போராட்ட களத்துக்குள்ளால் வந்தவர்கள் பல நூற்றுக்கணக்கான ஒரு வேலைவாய்ப்பு எதிர்பார்த்திருக்கின்றார்கள் அந்த வகையில் உங்களோட கைக்கு வரக்கூடிய இந்த நிதியை அவ்வாறு செலவிடுற செலவிடுவதற்கு கூட நீங்கள் சிந்திக்காமல் குறைந்தபட்சம் நீங்கள் எல்லோரும் இணங்கி இருந்தால் ஒரு இணக்கப்பாட்டுக்கு அல்லது யோசித்திருந்தால் ஒரு கலந்துரையாடல் நடத்தி நிச்சயமாக நூறு இருநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவில் நிச்சயமாக நீங்கள் ஒரு தொழிற்சாலையை வடக்கில் கொண்டு முடியும் அல்லது ஒன்றோ ரெண்டு தொழிற்சாலையை வண்ணையிலும் யாழ்ப்பாணத்திலும் கொண்டந்திருக்க முடியும் இவற்றை கூட நீங்கள் செய்யாமல் நீங்கள் அந்த கம்பரியிலே என்ற ஒரு திட்டத்துக்கு பின்னால் இப்பொழுது நீங்கள் ஓடுகின்ற ஒரு வீதிகள் திறப்பது அல்லது அடிக்கல் நாட்டுவதுன்ற ஒரு விஷயத்தில் மாத்திரம்தான் நீங்கள் முனைந்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதனை விட இன்னொருவடி ஏன் இப்பொழுது சமுர்த்தி திட்டத்திற்கு இருபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு மேற்பட்டோரை வடக்கு மாகாணத்தில் நானுக்கேன் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் எடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஒட்டுமொத்தமாக ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் ஆறு லட்சம் பேரை முலையிலங்கையிலும் எடுக்க இருக்கின்றது அதில் இருபத்தி ரெண்டாயிரம் பேரை கேட்டால் யாழ் மாவட்டத்தில் எடுக்க இருக்கின்றார்கள் அதற்கான பெயர் பட்டியலும் இப்பொழுது கொடுக்கப்படுகின்றது யார் கொடுக்கின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிபாரசு செய்பவர்கள் இப்படி சமுர்த்தி திட்டத்துக்குள் உள்வாங்கப்படுகின்றார்கள் அப்படி சமர்த்தி திட்டத்துக்குள் உள்வாங்கப்படுபவர்கள் வறுமை கோட்டை கீழிருப்பவர்களா இவர்களது நிலவரங்கள் எப்படி இருக்கின்றது இது போன்ற விஷயங்களை வந்து பிரதேச செயலகங்கள் பிரதேச சபைகளூடாக இது பற்றின விவரம் எடுக்கப்பட்டு அதிலிருந்து தெரிவு செய்யப்படுகிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை மாறாக தங்களது நண்பர்கள் உறவினர்கள் உறவினர்களுடைய உறவினர்கள் தெரிந்தவர்கள் என்ற விஷயம்தான் நடைபெறுகின்றதை தவிர சில சமயங்களில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகங்களில் வேலை செய்பவர்களுடைய ஆட்களுக்கு கூட இந்த சமுர்த்திக்குள் உள்வாங்குகின்ற நடவடிக்கைகள் நடப்பதாகவும் எங்களுக்கு பல குற்றச்சாட்டுகள் அல்லது பல விமர்சனங்கள் வந்திருக்கின்றன அதிகாரிகளுடன் பேசுகின்ற பொழுது கூட இவ்வாறான ஒரு பெயர் பட்டியலை கொடுத்துவிட்டு அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்ற பொழுது ஏற்கனவே வர ஏற்கனவே என்று சொல்லி சொல்வது வறுமை கீழ் இருப்போர் தொடர்பாக நாங்கள் என்ன பதிலை சொல்வது நீங்கள் ஆயிரம் பேர் எடுக்கின்ற பொழுது ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்களை அதில் சேர்த்துக்கொள்ளாமல் நீங்கள் புதிதாக ஒரு பட்டியலை தயார் செய்யும் பொழுது அந்த வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்கள் என்று தொடர்ந்து இருக்கத்தான் போகின்றார்கள் ஆகவே இந்த சமுர்த்தி என்பது அவர்களுக்கு ஒரு மாற்றாக அவர்களை மேலே உயர்த்தி விடுகிற ஒரு விஷயமாக இல்லாமல் நண்பர்கள் உறவினர்கள் அடுத்த பாராளுமன்றத்துக்கு வாக்களிப்போர் என்ற ஒரு அடிப்படையில் தான் செயற்படுகின்றனர் ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய இந்த நடவடிக்கைகள் என்பது நிச்சயமாக தமிழ் மக்கள் எதிர்பார்த்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் எதிர்பார்த்த அடிப்படையில் இந்த நகர்வுகள் மேற்கொள்ளப்படவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது ஆகவே இதற்கான முழு பொறுப்பையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரசியல் தீர்மானங்கள் எதையும் எட்ட முடியாத நிலையில் மக்களை பணம் கொடுத்து வாங்குகின்ற அல்லது இவ்வாறான நடவடிக்கைகளில் கூட்டமைப்பினர் ஈடுபட்டிருப்பது வெளிப்படையானது அதனையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஆனால் அதனைத் தவிர அவர்களுக்கு மாற்று வழியில் நீண்ட நிலையில் இவ்வாறான விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது